இருக்கக்கூடிய சில கிராமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முண்டகை, அட்டக்காடு, மேப்பாடி இந்த கிராமங்கள் தான். கிட்டத்தட்ட 8 கிராமங்களை காணா அப்படிங்கிறாங்க. அத்திப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் நடித்த படம் மாதிரி கேரளாவில் ஒரு 8 கிராமங்களை காணும். 4 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்க மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னா அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவங்க அதே இடத்துல இருப்பாங்க. மண் வந்து கீழே விழுந்துடும், அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த இடத்துல தோண்டி பார்த்தா அந்த இடத்துல இருப்பாங்க, உடல்கள் கிடைக்கும், இல்லை எப்படியாவது வந்து அவங்கள காப்பாற்றிடலாங்கிற முயற்சி. ஆனால் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு உடலை பூமிக்குள்ளேருந்து எடுத்திருக்காங்க. எப்படி நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல இருந்து 35 கிலோமீட்டர் தாண்டி ஒரு உடலை பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய காட்சி, இந்த இமேஜ் தான் இன்னைக்கு அதிக நபரால் பார்க்கப்பட்ட ஒரு இமேஜ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இமேஜ், பூமிக்கு உள்ளே இருந்து ஒரு பாடியை எடுக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது எங்க அப்படின்னா கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கேரளா. இயற்கை எழில் சூப்பரா இருக்கும் அப்படின்னு புகழப்படக்கூடிய அதே கேரளா. யானையோட வாய்க்குள்ள வெடிமருந்து வச்சு கொண்டாயின அதே கேரளா. நம்முடைய பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாயின அதே கேரளா. மேட்டூர் அணை பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும். இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து மாந்திரிகம் பண்றேங்கிற பேர்ல மக்களை வசீகரிக்கக்கூடிய நிகழ்வுகள், அதர்மங்கள் அதிகமாக நடந்த தேசமாக சேரர்களுடைய பூமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசம். இயற்கை என்னைக்காச்சும் ஒரு தடவை தான் வேலையை பார்க்கும், ஆனா வந்தா சிறப்பா அந்த வேலையை பார்த்து விட்டு போயிருப்பா. ஆனா இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்படக்கூடிய மூடர்கள் கிடையாது. நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது ரொம்ப கோரமான ஒரு விபத்து. இதுல இருக்கக்கூடிய போட்டோஸை பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலேயே வாட்டி வதைக்குது. கேரளாவில் 2 நாள் ஸ்கூல் கிடையாது, காலேஜஸ் கிடையாது, முழுக்க முழுக்க இதை பற்றிய பேச்சுக்கள் மக்களை தேடி தேடி போறாங்க. குறிப்பா இந்த வைடான ஒரு ஏரியாவை பார்த்துக்கோங்க, மொத்தம் 4 கிராமங்க. இந்த இடம் பூரா வந்து வீடுகளாக தான் இருந்தது. வீடுகளாக இருந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் வீடுகள் இருக்கு. 400 வீடுகள் இருந்த இடத்துல இப்போ 40 வீடுகள் மட்டும்தான் இருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் எங்கே பிரசாத் அப்படின்னு கேட்டால் ஆத்தோடு போயிடுச்சு, மலையில் போயிடுச்சு, நிலச்சரிவில் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு, நிலத்துக்கு உள்ளே போயிடுச்சு. ஆனால் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு, மழையை நிற்க வைக்கவே முடியல. எப்படி நிற்க வைக்க முடியும்? வானத்தில் போய் நம்ம என்ன கொடையாக பிடிக்க முடியும்? 30 சென்டிமீட்டர் அளவிற்கான மழை ஒரு நாளில் பெஞ்சிருக்கு. அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? நம்முடைய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை. ஆனால் கேரளாவில் நம்ம இங்கே சென்னையில் பெய்கிற மாதிரியான மழை கேரளாவில் பெஞ்சிச்சுன்னா என்ன விளைவுகள் வருங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கேரளாவினுடைய பினராயி விஜயன் ஆகட்டும், பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க போகிறேங்கிற பினராயி விஜயன் உடனே வந்து இராணுவத்தினுடைய உதவி எங்களுக்கு தேவைன்னு சொன்ன உடனே இராணுவத்தினர் உடனே மீட்பு பணிக்கு வந்துட்டாங்க. நீ பாருங்களேன், நம்ம வீடுகளில் ஒரு கார் வாங்குறதுக்கு ஜீப் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம், லோன் போட்டு வாங்கிடுவோம். இந்த ஜீப்பு நிற்கக்கூடிய கண்டிஷனை பாருங்கள். ஒரு தென்னை மரம் சாஞ்சு போய் கிடக்கு, அதில் வந்து ஜீப்பு உள்ளே நிற்கிது, அது வந்து முழுக்க முழுக்க சேதப்பட்டு போய் கிடக்கு. இந்த இமேஜஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் இன்னைக்கு என்னடா இது இப்படிலாம் நடந்திருக்கா கேரளாவில், நம்ம பக்கத்து தேசம், நம்ம போன ஊராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. குறிப்பாக அந்த மேப்பாடிங்கிற கிராமத்துக்குள்ள மசூதிக்குள்ளே மக்கள் வந்து தஞ்சு புகுந்திருக்காங்க. நிறையா கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சர்ச்சுக்குள்ளே வந்து நிறையா மக்களை உள்ளுக்குள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. கிடைக்கக்கூடியது தனக்கு கிடைச்ச உணவுப் பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்குறது. இராணுவத்தினர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் அந்த இரவு நேரம் கூட பார்க்காம, இது நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி நடந்தது. நடந்த நிகழ்வு வந்து அதிகாலை 2 மணி அளவில், 2 மணியில் நடந்த நிகழ்வு, 4 மணிக்கு மேலே வந்து மீட்பு படையினர் வந்து நேரடியாக வந்து அந்த இடத்த வந்து பார்க்க வராங்க. தொடர்ச்சியாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. 2வது நாள் மீட்பு பணியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் கூட இன்ன வரைக்கும் மீட்பு பணியில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் ஒரு 80 பேரை மீட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. வடமாநில தொழிலாளர்களுக்கே தெரியும், வெவ்வேறு இடங்களில் போய் வேலை பார்க்குறாங்க, அதில் கேரளாவும் உண்டு. அப்படிப்பட்ட கேரளாவுக்கு அவங்க நேரடியாக போயிருக்காங்க. நேரடியாக போய்
இப்போ வந்து 80 பேரை மீட்டிருந்தாலும் அவங்க எங்க போறது தெரியல. இப்ப சொந்த ஊருக்கே பயணப்படுறக்கூடிய நிகழ்வுகள் அரங்கி இருக்கு, தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. தண்ணிக்கு அடியில ஒருத்தன் போயிட்டு இருந்தா கூட அவன் காப்பாத்திடலாம், நிலத்துக்கு அடியில ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா எப்படி காப்பாத்துறது? இதுதான் அந்த காட்சி. முழுக்க முழுக்க அந்த நிலப்பகுதி எல்லாத்துலயும் அங்கொன்றும் இங்கொன்றுமா சேரும் சகதியுமா இருக்கிற இடத்துல மனுஷனுடைய கை மட்டும் இப்படி மேல தூக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதை பார்த்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து தீயணைப்பு வீரர்கள் அப்படியே ஹெலிகாப்டர்ல போய் தூக்குறாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பி ஒன்று மூலியமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து டைரக்டா கம்பி போகுது, கையை மட்டும் அப்படியே பிடிச்சி தூக்குறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் ஆரம்பிச்சு ஆம்புலன்ஸ் அதிகமா வந்து அதனுடைய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. மருத்துவர்கள் எல்லாமே கேரளாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. உறவினர்கள் எல்லாமே வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து கேரளாவை நோக்கி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக போறாங்க. இந்த லேண்ட் ஸ்லைடு நடந்த விதத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிருக்கும். எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ இந்த பாலத்தெல்லாம் பாக்குறீங்கல்ல, இந்த பாலம்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரை கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பாலம் தான். அதுக்கு கீழே தண்ணி போகும் மழைக்காலத்துல. பாலமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட்ஸ்லைட் ஆனது. அந்த மண்ணு பூரமே வந்து அந்தந்த இடங்களில் வந்துச்சு. எந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க பாலம் இருக்கிறத பாத்தீங்களோ அந்த இடத்துல பூரா மண் சரிவு ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு ஃபுல்லாவே வந்து மரம் உள்ளிட்ட பொருட்கள் தான் அந்த இடத்துல கிடைக்கே தவிர பாலத்தையே காணும். சிமெண்டால போடப்பட்ட இந்த பாலத்தை காணும். இப்படி வந்து கிட்டத்தட்ட 4 கிராமத்தை இணைக்கக்கூடிய பாலங்கள் எல்லாமே போயிடுச்சு. ஸோ தற்காலிக பாலம் அமைக்கக்கூடிய வேலையை வந்து இராணுவத்தினர் வந்து வேகமாக செய்கிறாங்க. மரக்கிளைகள் போட்டு டக்கு டக்குன்னு வந்து மரப்பாலங்கள் அமைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எவ்வளோ ஸ்பீடாக அதை செஞ்சு முடிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஏற்பட்டுருக்குங்க, 4 மணிக்குள்ளே வந்து அவங்கள காப்பாற்றுறதுனால தான் காப்பாற்ற முடியும். நீங்கள் தண்ணிக்குள்ளே கூட மூச்சை அடக்கி வந்து உங்களால் 8 மணி நேரம் கூட இருக்க முடியும்னு வச்சுக்கோங்க. மண்ணுக்கு அடியில் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் மூச்சு அடைக்கி 3 நிமிஷம் இருக்க முடியுமா? இப்போ நடந்து 2 நாள் ஆச்சு, மொத்தம் 400 பேருக்கு மேலே அந்த இடத்துல சிக்கியிருக்காங்கங்கிறாங்க. 155 பேர் வந்து இதுவரைக்கும் நெருக்கி உடல்களை மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த உடல்களை பிரேத பரிசோதனை பண்ணி உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இன்னும் 100 பேருக்கு மேலே வந்து காணாங்கிறாங்க. 100 பேரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உடலை மட்டும் எடுக்கக்கூடிய வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 400 to 500 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. பட் அஃபிஷியல் ரெக்கார்ட் படி 155 பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்கிறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, இது வந்து தீயணைப்பு வீரர்கள் நிற்கிறாங்க, இராணுவத்தினர் நிற்கிறாங்க, NDRF நிற்கிறாங்க, அதுக்கு மேலே பாருங்க இறந்து போனவங்களுடைய டெட்பாடி அந்தரத்தில் கிடக்கு, அதை அப்படியே வந்து மீட்டு கொண்டு வர்றாங்க. அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. சும்மா மோசமாக இருக்கு. ஹெலிகாப்டர்ஸ் மூலியமாக தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தேவையான உதவியை மத்திய அரசு விரைந்து கொடுக்கணும் அப்படின்னு கேரளா அரசினுடைய கோரிக்கை. அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குங்கிறது அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் தெரியுமா தெரியும். நாடாளுமன்றத்தில் வந்து இது தொடர்பாக தேசிய பேரிடராக அறிவிக்கணும்லாம் சொல்லியிருந்தாங்க. கேரளாவிலிருந்து இதற்கான குரல்கள் ஒழிக்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து கேரளாவுக்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தார். விஷயம் கேள்விப்பட்ட உடனே பிரதமர் வந்து 2 லட்சம் ரூபாய் நிதியும் அதற்கு பிறகு வந்து இறந்து போனவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுத்துருந்தாரு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி, வீடற்றவர்களுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் பத்துமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தது என்னால் பார்க்க முடியுது. அடுத்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்க, எவ்வளோ ஆசாசையாக எடுத்திருப்பாங்க அந்த ஃபோட்டோஸு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ரொம்ப கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஃபோட்டோ மட்டும் இருக்குது, ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உயிரோடு இல்லை. எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். இது முன்னாடி முழுக்க முழுக்க வந்து இந்த வயநாடு ஏரியாக்கள் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருந்த இப்போ அந்த 8 கிராமங்கள் இருக்குல்ல, 8 டிஸ்ட்ரிக்ட், அதில் ஒன்று தான் அந்த வயநாடு. வயநாடு பகுதியில் வந்து முழுக்க முழுக்க டீ எஸ்டேட் இருந்த இடம் இதெல்லாம். இந்த டீ எஸ்டேட் இருந்த இடத்துல தான் வந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸ்ட்ராங்கான மரங்கள்லாம் கிடையாது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் ஸ்லைட் வந்து அப்படியே அடிச்சுட்டு போகுது. இதன் காரணமாகவே நிறையா பேர் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வளமாக இருந்த ஒரு பகுதி தான் இன்னைக்கு ரொம்ப கோரமாக இருக்குது. 2வது ஓப்பன் ஆய் உதவியோட இந்த வேலையை பார்க்குறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கேரள நாய்கள் இருக்குல்ல, அதாவது ரோட்டோரத்தில் தெரியக்கூடிய நாய்கள் வந்து பிணங்கள் பக்கத்தில் நின்று குலைக்கக்கூடிய காட்சிகள் மூலியமாகவும்,
அந்த மக்களை வந்து கண்டெடுக்கக்கூடிய வேலையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சரி, இறந்து போயிட்டாங்க, ஆனால் உடல்களையாவது மீட்டு கொண்டு வந்து உறவினர்கள்ட்ட கொடுக்குறோம்ல, அந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ அதுக்கு மோப்பநாய்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸும் பெரிய அளவில் உதவி செய்துக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பூரா வந்து இப்போ முழுக்க முழுக்க தண்ணியாக நிறைஞ்சு போயிருக்கு, மழை அதிக அளவில் போயிருந்தனால மீட்பு பணிகள் சிரமம் இருக்குங்கிறாங்க. பாருங்கள், இது எல்லாமே லேண்டுங்க, இது வந்து ஃபுல்லாகவே அந்த லேண்டு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட ஒரு இடம். அதுக்கு மேலே வந்து இப்போ ரெஸ்கியூ டீம் வந்து ரெண்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே உயிரை பணைய வச்சு பண்ணுறது தான், இதுவே எப்படினாலும் மறுபடியும் சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் மனிதநேயத்தின் காரணமாகவும் இந்த வேலையை செய்யக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே நேரடியாக போய் தீயணைப்பு வீரர் அரப்பணத்திலிருந்துலாம் போயிருக்காங்க, அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நம்ம சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதாங்க நிலம், அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடம், ஜோன் ஆஃப் டிப்ளீஷன் ஃபுல்லாகவே அந்த நடந்தது இடத்த வந்து அப்படியே வைக்கியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நம்ம சேட்டலைட் சேனல்களில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக காமிக்க வச்சுருப்பாங்க, நம்மளால் இப்படி தான் காமிக்க முடிஞ்சது. இதுதான் வந்து நடந்த இடம், டீ எஸ்டேட்டு இருந்த இடம், இது எல்லாமே அப்படியே டோட்டலாக சரிஞ்சிருச்சு, ரெண்டு பக்கமும் சரிஞ்சிருக்கு. ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் லேண்ட்ஸ்லைடில் டோட்டலாக வந்து ரெண்டு பக்கமும் சரிஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்குறீங்க. அடுத்ததாக பினராயி விஜயன் வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து, முதல்ல வந்து இராணுவத்தை அனுப்பிவிங்க ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க, உடனே அப்புறம் இராணுவத்தை அனுப்பிச்சு வச்சாங்க. மத்திய அரசு தேவையான உதவி செய்வோம்னு மோடி தலைமையில் சொல்லியிருந்தாங்க, சொல்லியிருந்தேன் இல்லையா. சர்ச்சு தான், சர்ச்சு மசூதி தான் அங்கே பெரிய அளவிலான அடைக்கலத்துக்கு உதாரணமாக இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாகவே இப்போ வந்து பாறைகளாக வந்து உள்ளே வந்து சேர்ந்துருச்சு, அந்த பாறைகளை பூரா அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இராணுவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாறைகளை அப்புறப்படுத்தி அதற்கு பிறகு வந்து, அதாவது மொத்தமாக வந்து மலையில் இருந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த மண் கல்லோடு சேர்த்து வந்துருச்சு, அந்த அதுக்குள்ளே தான் மக்கள் இருக்காங்க பூமிக்கு அடியில். நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போது கல் மண்ணெல்லாம் அகற்றிட்டு அதற்கு பிறகு வந்து அந்த உடல்களை மீட்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இப்போது சுரேஷ் கோபி அவர் கேரளாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, அவர் வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காரு, தனியார் தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு, எங்களால் முடிஞ்சளவு மக்களை காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காரு, மாநில மக்களுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தியும் விரைவில் வயநாடு போவார், ஏன்னா அவர் அந்த கான்ஸ்டியூஷன்லேருந்துலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதுக்கு பிறகு அதை ரிசைன் பண்ணிட்டார், அதுக்கு பிறகு இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது உங்களுக்கே தெரியும். ஸோ வயநாடுலேருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ராகுல் காந்தி. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து வயநாட்டில் அவருக்கு வாக்கு கிடைக்காட்டியும் அவரை கேவலமாக தோற்கடித்த ஒரு மாநிலம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் வந்து மறுபடியும் தென் தமிழகத்தின் பக்கம், தென் மாநிலங்களின் பக்கம் தனது காலடித்தனம் பரவும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த நாட்டு இந்த மாநில மக்களுக்கு உதவி செய்கிறேங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்காரு. பிரதமர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க, கேரளாவுக்கு ராகுல் காந்தியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. சூழலை பொறுத்து அதுக்குண்டான சாத்தியத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி, காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, பாலக்காடு, இடுக்கி, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே ரெட் அலர்ட் அண்ட் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு, மழை தொடர்ச்சியாக பெய்யுங்கிறாங்க. இது தாண்டி வந்து கர்நாடகாவிலையும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு பஸ்ஸு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூழ்கிடுச்சு, பஸ்ஸே ஃபுல் அண்ட் ஃபுல் மூழ்கிடுச்சு, நான் எவ்வளோ தண்ணி இருக்கும், அப்போ மண் தண்ணி எல்லாமே சேர்ந்து வரும்போது இரவு நேரத்தில் அந்த மக்கள் எவ்வளோ துடி துடிச்சு இறந்துருப்பாங்க அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. பாருங்கள், உறவினர்கள் இல்லாமல் அந்த உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய அந்த மக்களுடைய கண்ணீர் காட்சிகள் தான் இது. ரொம்பவுமே பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்னமும் அந்த படையெடுத்து போகக்கூடிய மக்களுக்கு யார் ஆறுதல் சொல்வா, அதுக்கு என்ன நிவாரணம், என்ன எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அந்த உயிர்களை மீட்க முடியுமா, முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு வளமான ஒரு பகுதி பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான இமேஜ். வயநாடு பகுதி டோட்டலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னத்துறை உள்ளிட்ட அந்த எல்லா இடங்களையுமே நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராமங்களுடைய பசுமையான ஒரு பகுதி, அடுத்துதான் அது நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு பிறகு அது இருக்கக்கூடிய நிலையை பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது. இவ்வளவு நடந்துச்சு, இதெல்லாம் வந்து இவ்வளோ வளமான ஒரு பகுதியில் இவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு டோட்டலாக அந்த கேரளாவே இன்னைக்கு கடவுளின் தேசமா இல்லை பேய் குடியிருக்கக்கூடிய நாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு ஓலச்சத்தம், மரண ஓலச்சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மறுபடியும் மீண்டு வரணும் அப்படிங்கிறத இறைவன்ட்ட நம்ம வேண்டிக்கலாம். என் கையெழுத்திய மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதவியில் சந்தி.